இப்படி ஒரு காஸ்ட் இருக்குங்கிறது எனக்கே இப்போ தான் தெரியும். அது இப்போதான் தெரியும். சீமான் அப்படி ஒரு காஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சு அந்த ஜாதி அவமானப்படுத்துங்கிற நோக்கத்தில் அவர் பேசலை. தமிழக முதல்வர் என்ன முடிவு எடுக்கிறான்னு பார்ப்போம். என்னோட பார்வையில் கைது பண்ணதுக்கு முகாந்திரம் இல்லை, அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகலைங்கிறது தான் என்னோட கருத்தை நான் முன்வைக்கிறேன். அப்படி அது கைது செய்யப்பட்டாலும் அது வந்து நாம் தமிழருக்கு வந்து மிகப்பெரிய கெய்னாக மாறிடும். திராவிட சுடுகாடுன்னு எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் எல்லாத்தையுமே சேர்த்து திராவிட சுடுகாடுன்னு சொல்லி சர்டிஃபிகேட்டில் ரெக்கார்டில் சுடுகாடு இருக்குன்னு பேசுகிறாரு. இப்படி ஸ்ட்ராங்காக எழுத்து பேசுறதுக்கு யாரும் இல்லை. எடப்பாடி கூட சீமான அளவுக்கு வந்து இந்த அரசு எழுத்து பேசலை. ஒருத்தர் அவரை பொறாமையிலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் யார் என்ன நினைச்சு தருத்த முடியும்? மக்கள் முடிவு பண்ணிட்டான்னா சினிமால எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அரசியல் களம் வந்தா சீமான் பேரை வைத்துதான் நீங்க வந்து சினிமாவில் சீமான் பேரை வச்சுதான் விஜய்க்கு வீஸ் வந்து சீமான் விஜய்னு பேசின வீடியோக்களை எடுத்து பாருங்க. வெறும் விஜய் மட்டும் அவருடைய செய்தி தொடர்பாளர் சகோதரர்கள் பேசின வீஸ் எடுத்து பாருங்க. வெறும் விஜய் பற்றி பேசினதுக்கு வீஸே இருக்காது, ரொம்ப டல்லா இருக்கும். சீமான் பிளஸ் விஜய்னு எடுத்து பாருங்க, நல்ல வீஸா இருக்கும். ஜாதி பூசல் இல்லாத ஒரு கட்சியாக பார்க்கப்படுவது வந்து நாம் தமிழர் தானது இப்போதைக்கு. ஆனால் வந்து அவர்கள் மீது வந்து இந்த மாதிரி எஸ்சி எஸ்டி ஆணையம் வந்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கும் போது அந்த சமூக மக்கள் வந்து இதை எப்படி சரியாத்துப்பாங்க? அந்த சமூக மக்கள் பொறுத்தளவில் சீமான் வந்து தமிழர் தமிழர் அல்லாதாருன்னு அதை பார்க்குறாரு. அதில் எனக்கு அரசியல் கருட நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணையம் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் தம்பி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். சார், சீமான் அவர்கள் மீது வந்து ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை பயன்படுத்தியதற்காக எஸ்சி எஸ்டி ஆணையம் வந்து வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது இல்லை சார்? இதன் பின்னணி என்ன சார்? அது அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகாதுன்னு தான் நான் கருதுறேன். ஏற்கனவே அது சம்பந்தமாக வந்து ஒருத்தர் புகார் கொடுக்கும்போது காவல் ஆணையம் ஏன் நடவடிக்கை எடுக்கலைன்னா அவங்க அதில் அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகாதுங்கிறத பார்த்துருப்பாங்க. அந்த வார்த்தையை பலரும் பயன்படுத்தியிருக்காங்க, பாடல்களில் வந்திருக்கு. அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் சீமானும் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாரு. அந்த வார்த்தையை குறிப்பிட்ட அத்தகைய சமூகத்தைச் சேர்ந்தவருக்கு எதிராக பயன்படுத்தலை. அப்படி ஒரு சமூகத்தைச் சேர்ந்த ஒரு தனிநபருக்கு எதிராக அதை சீமான் பயன்படுத்தியிருப்பார் என்றால் அது வந்து அஃபென்ஸ் ஆகும். இப்போ இப்படி ஒரு சமூகம் இருக்கிறதே சீமானுக்கும் தெரிஞ்சிருக்காது, பலருக்கும் தெரிஞ்சிருக்காது. எனக்கு விஷயம் வந்த முறை தான் தெரியும். பட் நான் இதை வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன். சூத்திரன் இந்த வார்த்தையும் சேர்ந்து கேரளாவில் பேசுவாங்க. சைல்டு பார்ன் அவுட் ஆஃப் அப்பர் காஸ்ட் மேன் அண்ட் லோவர் காஸ்ட் லேடி, சைல்டு பார்ன் அவுட் ஆஃப் அப்பர் காஸ்ட் லேடி அண்ட் லோவர் காஸ்ட் மேனுங்கிற லெவலில் கேரளாவுக்குள்ள தனஞ்சனிய ஃப்ரெண்ட்லாம் படிக்கும்போது இந்த வார்த்தையை நான் கேட்டிருக்கிறேன். பட் இப்படி ஒரு காஸ்ட் இருக்குங்கிறது எனக்கே இப்போ தான் தெரியும். அது இப்போ தான் தெரியும். சீமான் அப்படி ஒரு காஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சு அந்த ஜாதி அவமானப்படுத்துங்கிற நோக்கத்தில் அவர் பேசலை. அவர் அரசியல் ரீதியாக திமுக தலைவர் கலைஞர் மறைந்த தலைவர் என்றாலும் அவர் அரசியல் ரீதியாக பிரபாகரன் வர்சஸ் கலைஞருங்கிறதுல அதை எடுத்து பேசுகிறாரு. அப்படி அவர் அதை பேசும்போது அந்த புள்ளிக்குள்ள இருந்து திமுக தலைவரை அவமானப்படுத்துறதுக்காக அதாவது அவரை விமர்சனம் பண்ணுவதற்காக அதை பேசியிருக்கிறாரு. திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இசைவேளாளர் வகுப்பைச் சேர்ந்தவர். ஸோ அதை சொல்லி இவரை பேசுறதுல அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகும் நான் கருதலை. நான் அது என்னை பொறுத்தவரை அதில் அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகும்னு கருதலை. அதில் சீமான் மீது வழக்கு தொடரப்படும் நான் கருதலை. என்றாலும் ஒரு சமூக இகழ்வை யார் மேலையும் சொல்லக்கூடாது, எந்த சாதி மேலையும் சொல்லக்கூடாது என்ற அடிப்படையில் எஸ்சி எஸ்டி ஆணையம் வந்து இதை பாருங்கன்னு சொன்னதில் வந்து அது இயல்பான ஒன்று தான். அது வந்து அந்த பிசிஆர் ஆக்டோட நோக்கம் வந்து அங்கே நிறைவேற்றப்படுது. பட் அதை பார்த்து அதை மீண்டும் சட்ட வல்லுநர்கள் வாட் இஸ் எஸ்சி எஸ்டி ஆக்ட், அதோட சரத்துக்கள் என்ன, அது எந்த வகையில்
அதில் குற்றம் ஆகும், எப்படி பேசுறது குற்றம் ஆகாதுன்னெல்லாம் பார்த்தா சீமான் பேசுனது குற்றம் ஆகாதுன்னு நான் ஆணித்தரமாக கருதுறேன். அந்த வகையில் சீமான் பேசுறது குற்றம் ஆகாத போது இதில் சீமான் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி எதுவும் ஆக போகிறதில்ல. எல்லா விஷயத்திலையும் சீமானு கிடைக்கிற மாதிரி இதில் கூடுதல் பப்ளிசிட்டி தான். ஒரு வேளையில் எப்பவும் சொல்கிற மாதிரி இதில் வந்து ஒரு வேளையில் அவரோட தம்பிகள் வந்து அண்ணனுக்கு கைதாகிடுவாரோ ஜாமீன் கிடைக்காதோ அது இதுன்னு ஒரு பதற்றத்தை உருவாக்குறதுக்கு ஒரு சிலர் அதை பயன்படுத்தலாம். ஆனால் உண்மை நல்லமாக அது இல்லை. இதில் எதுவும் ஆகாது, ஒன்றும் ஆக போகிறதில்லைன்னு தான் என்னோட கருத்து. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா சாத்தை துரைமுருகன் அவர்கள் மீது இதே வழக்கு தான் பதியப்பட்டது, ஆனால் ஒரே நாட்களில் வந்து வெளியே வந்துட்டார் கூட்டில் வந்து. இப்போ சீமான் மீது வந்து இந்த மாதிரி வழக்கு பதிவு போகிறது பெருசாக நிற்காதுன்னு தெரிஞ்சோம், ஏன் சார் அது வந்து அவர் மாதிரி போக போகிறது? சீமானை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறதுல மு க ஸ்டாலினுக்கே ஒரு குழப்பம் இருக்குன்னு நினைக்கிறேன். பாம்புன்னு அடிக்கவும் முடியல, பழுதுன்னு தூக்கி போடவும் முடியல. அப்படி தான் அதை நான் ஒரு குழப்பமாக தான் பார்க்குறேன். நீங்கள் அவரை கைது பண்ணால் அவருக்கு செல்வாக்கு பெரிய அளவில் உயர்ந்துடும். அதே வேளையில் அவர் ஒன்றுமில்லை, அவரால் தாக்கமே இல்லைன்னு ஓரம் கட்டவும் முடியல. ஸோ இந்த ரெண்டு கடையில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் இருக்கிறதா நான் பார்க்குறேன். நான் இதில் எதுனாலும் தமிழக முதல்வர் தான் ஃபைனல் டிசிஷன் பார்க்குறேன். ஸ்டாலின் அலோன் கான் டூ ஆன் அண்ட் டூ திங்ஸ் இன் டிஎம்கே. அப்போ அவர் இந்த இடத்துக்குள்ளே சீமானை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுல அசாண்டேட் கில்லிங் இன் சைலன்ஸ், அவருக்கு சில நெருக்கடிகளை மற்றவங்களை வச்சு கொடுத்துக்கிட்டு இதாமல் கண்டும் காணாமல் போயிடலாங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜியில் தான் பண்ணுறாரு. ஆனால் அரசியல் களம்ங்கிறது அந்த மாதிரி போக முடியாது. அண்ணாமலையை சிவன் மலை, ஏழுமலை, சென்னிமலைன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ வந்து எல்லாரையும் விட்டு அண்ணாமலையை பேச வேண்டிய அளவுக்கு ஆயிட்டு. எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையெல்லாம் ஒரு ஆளா, இவர் ஒரு நியமன தலைவர் தானே, இப்படி ஒரு ஆள் நாட்டில் இருக்குது தெரியாதுங்கிற மாதிரி காட்டுறதுக்கு பேசினார். இப்போ அவங்க மத்தியில் போராக போயிட்டுருக்கு. அன்னைக்கு வந்து மு க ஸ்டாலின் அண்ணாமலைன்னு பேரை சொல்லியே சொன்னார். அதில் அவருக்கு லாபம்னு ஸ்டாலின் நினச்சார். அண்ணாமலை பேரை சொல்கிறது தனக்கு நஷ்டம்னு எடப்பாடி நினச்சாரு சொல்லலை. அதே மாதிரி சீமான் பேரை சொல்கிறது தனக்கு நஷ்டம்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுது. அண்ணாமலை எடப்பாடிக்கு வாக்கு வங்கிக்கு குறி வைக்கிறாரு, சீமான் ஸ்டாலினுக்கு வாக்கு வங்கி குறி வைக்கிறாரு. ஸோ ஸ்டாலினுக்கு ஒரு சீமானுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து சீமானை பேசுறது வந்து எப்படி அண்ணாமலைக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து தன் வாக்கு வங்கியை குறி வைக்கக்கூடிய அண்ணாமலையை அங்கீகரிக்கக்கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி நினைச்சாரோ, அதே மாதிரி சீமானுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கறது தன்னோட வாக்கு வங்கியை சீமான் குறிவைக்கிறவருக்கு நாமளே வலியுறுத்தி கொடுத்த மாதிரி இருக்கும்னு ஸ்டாலின் அதை செய்யலை. அது ப்ரூடன்ட் பொலிட்டிஷன் தான் ஸ்டாலின், நான் அதை பாராட்டுறேன். பட் இயற்கை அரசியல் சூழ்நிலை இன்னைக்கு எடப்பாடி வந்து அண்ணாமலையை ரெகனைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அண்ணாமலை வளர்ந்து நிற்கிறாரு. 11.4% வாக்கு தாமரங்கிறது தமிழகம் கண்டுகாத ஒன்று. தமிழிசை மேயர்லாம் 3.7% தான் எடுத்தார். முருகன் சட்டமன்றத்தில் 2.7% தான் எடுத்தாப்புல. ஸோ இன்னைக்கு எடப்பாடி அண்ணாமலையை கண்டுக்க மாறிப்பட்ட ஒரு சூழலை வந்த மாதிரி நாளைக்கு மு க ஸ்டாலின் சீமானை கண்டுகிட்டு பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வரலாம். ஜனநாயகத்தில் மக்கள் தான் எஜமானர்கள். மக்கள் சீமானை தூக்கி விட்டுட்டாங்கன்னா அது பிற ஸ்டாலின் சீமானை புறக்கணிக்க முடியாது, யாருமே வந்து புறக்கணிக்க முடியாது, சாரம் இருக்க முடியாது. அதே மாதிரி தான் கலைஞரும் வந்து சின்னம்மா பெரியம்மான்னு தான் சொல்லிட்டு இருந்தார். கடைசியில் ஜெயலலிதா மேயர் எதிர்கட்சி தலைவராட்டு முதலமைச்சராக வந்த பிறகு ஜெயலலிதா மேயர் பேரை சொல்ல முடியாமல் சொல்ல வேண்டிய நிலைமை ஆயிட்டு இல்லை. அந்த புறக்கணிப்புங்கிறது வந்து தனிநபர்கள் யாரையும் புறக்கணிச்சிட முடியாது. மக்கள் சீமானை தூக்கி விட்டுட்டானா அப்புறம் ஸ்டாலின் எப்படி புறக்கணிச்சிட முடியும்? யார் தான் புறக்கணிச்சிட முடியும்? தினத்தஞ்சி தான் 5% போட்டு பாலசுப்பணி ஆயத்தை நினைச்சு எப்படி தருத்திர முடியும்? மக்கள் கையில் இருக்குது. சீமான் மக்கள்ல இருந்து ஒருத்தராக எழும்பி வந்தவர், ஏழை எளிய மக்களின் ஒருத்தர். அவரை பொறாமையிலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் யார் என்ன நினைச்சு தருத்திர முடியும்? மக்கள் முடிவு பண்ணிட்டான்னா. ஸோ சாதாரண சாமானிய மக்கள் வந்து சீமானுக்கு நெருக்கடி வர வர சீமான் மீது சாமானிய மக்களோட அன்பும் பாசமும் வந்து கூடிக்கிட்டே இருக்குது. நான் சைக்காலஜிக்கலாக அது எனக்கு தெரிஞ்சவங்க முறையில் நான் தெள்ள தெளிவாக சொல்கிறேன், இதுதான் உண்மை. அதனால தான் சீமானை பற்றி நான் சொல்கிறது எல்லாமே கரெக்டாக வந்துட்டு இருக்குது. இப்பவும் சீமானுக்கு எதிராக பேசக்கூடியது, வன்மமாக பேசக்கூடியதெல்லாம் இவங்க சீமான் 2016 களத்துக்குள்ளே வராரு. 16 களத்துக்குள்ளே வந்த பிறகு 16, 19, 21, 24 தேர்தலில் தனிச்சு நின்றுட்டார். இந்த 4 தேர்தலும் இவர்கள் சீமானை பற்றி என்ன சொன்னாங்க அந்த நபரை பாருங்க, அவர் சீமானை பற்றி என்ன சொன்னார், ஏதாவது சரியா இருக்கா? நான் நாம் தமிழர் தம்பிகள்கிட்டையும் பொதுவான சிந்தனை உள்ள மக்கள்கிட்டையும் நியாயமா கேட்கிறேன், சீமான விமர்சனம் சொல்ல பண்ணக்கூடிய இவர்கள் சொன்னது எதுவாவது சரியா இருக்கா? சீமானை பற்றி 2% மக்களவைக்குன்னு சொன்னாங்க. நான் 2 மடங்கு வருவார், கிறிஸ்தவ முஸ்லிம்கள்
ஓட்டும் வந்ததுன்னா மூணு மடங்கு வரலாம். அது ஒரு கிரே ஏரியான்னு சொன்னேன், இதை பார்த்தா தெரியும். நம்ம காணொலியில் சொல்லியிருக்கேன் ரெண்டு மடங்கு ஷோராக வருவாருன்னு சொன்னேன். இப்படி பல விஷயங்கள்லையும் சீமானை பற்றி நான் சொல்றது பெரும்பாலும் எல்லாமே கரெக்டாக வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் இந்த SC ST ஆணையம் சீமானுக்கு நோட்டீஸு, சீமான் கைதுங்கிறதும், சீமானுக்கு மீது பற்றுதல் கொண்டவங்க மத்தியில் சீமான் மீது அன்பும் பாசமும் பற்றுதலும் அதிகரிக்கும். அதுதான் சீமானுக்கு பலம். அவங்க ஒரு ஓட்டு போட்ட சாமானியம் வந்து இன்னொரு ஓட்டை சீமானுக்கு நாளை கொண்டு வரணுங்கிறதுக்காக சீமானுக்கு நெருக்கடின்னு சொன்னால் அவனோட உழைப்பும் அவனோட நோக்கமும் அப்படி தான் இருக்கும். அது சீமானுக்கு அரசியல் ரீதியான ஒரு பெரிய கெயினை கொடுக்குது. ஸோ மக்களோட இருந்து மக்களில் ஒருவராக மக்களால் கருதப்படக்கூடிய சீமானுக்கு வளர்ச்சியை குயித்திகள் மூலமாக யாருமே தடுத்துட முடியாது. பொய்யா வதந்திகளை பரப்புவதன் மூலமாகவும் தங்கள் ஆசையை ஊடகத்தில் சொல்கிற மூலமாகவும் யாருமே பண்ணிட முடியாது. 4 இலட்சம்ல நான் சொல்கிறது தான் நடந்திருக்குது. அது மட்டும் இல்லை, விக்கிரவாண்டியில் நான் சொன்னது தான் நடந்தது. விக்கிரவாண்டியில் நான் சொன்னல உங்களுக்கு எடப்பாடிக்கு ஓட்டர் ஆன்சரிங் கெப்பாசிட்டி கிடையாது. எடப்பாடி நம்பி யாரும் முன்னாடியே சொன்னீங்க, முன்னாடின்னு சொன்னேன், இப்போவும் சொன்னேன். ஸோ இப்பவும் சொல்கிறேன், சீமானுக்கு இதெல்லாம் வந்து இந்த நெருக்கடி எல்லாம் சீமானுக்கு உரம் போட்டு வளர்க்க தான் செய்யும். ஸ்டாலினுக்கு அதுவும் தெரியும். திராவிட சுடுகாடு MGR ஜெயலலிதா கலைஞர் எல்லாத்தையுமே சேர்த்து திராவிட சுடுகாடுன்னு சொல்லி சர்டிபிகேட்ல ரெக்கார்டில் சுடுகாடு இருக்குன்னு பேசுறாரு. இப்படி ஸ்ட்ராங்கா எழுத்து பேசுறதுக்கு யாரும் இல்லை. எடப்பாடி கூட சீமான அளவுக்கு வந்து இந்த அரசு எழுத்து பேசல. ஸோ எதிர்கட்சியா செயல்பட்ட எதிர்கட்சியா இருக்கக்கூடிய எடப்பாடி கூட பேசல, ரொம்ப ஸ்ட்ராங்கா சீமான் இருக்கிறாருன்னா அதுக்கு வந்து வெளிச்சம் கொடுத்தா வளர்ந்துருவார். அந்த வெளிச்சம் தான் இப்ப படுதுன்னு நினைக்கிறேன். வெளிச்சம் படத்தானே செய்யும். எப்படி ஸ்டாலின் தனிநபர் அதை தடுத்துட முடியும்? ஸ்டாலின் பெரிய தலைவர் தான், ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான், அதை நான் மறக்க வரல. ஆனால் அவர் எப்படி தடுத்துட முடியும்? அப்போ ஒவ்வொரு விஷயத்திலையும் அந்த திருச்சி SP சீமானுக்கு பெரிய பப்ளிசிட்டி லாமம் தான். ஒரு மணிக்கு 8000 பேர் பார்க்குறாரு பாருங்க. ஒரு நடிகர் கூட சீமான் கூட ஒட்டி நின்று கொஞ்சம் வீஸ் பார்த்தாரு. அந்த நடிகருக்கு அவரை மட்டும் போட்டால் அவருக்கு வீஸே கிடையாது. தமிழ்நெல்ல வச்சுருக்காருங்க அந்த நடிகரை விஜயை சொல்கிறேன். அவருக்குன்னு மட்டும் அவரை மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணி பேசுனா வெப்டியில் வீஸே கிடையாதுங்க. தமிழ்நிலையில் வச்சிடாதீங்க. நானும் நிறைய பேர்கிட்ட சொல்லிடுவேன், நான் விஜய் பற்றி பேசுகிறத நீ ஹெட்டிங்கில் தமிழ்நிலையில் வச்சிடாதப்பா, வீஸ் வராதுன்னு சொல்லுவேன். ஆனால் நிறைய பேர் வச்சுக்கிட்டு திரடுறாங்க. அப்புறம் நான் ஃபோன் பண்ணி மாற்றிருங்கன்னு அதை சொல்லுவேன். அவருக்கு கூட விஜய் சீமான்னு பேசுனது அவருக்கு கூட ஒரு லாபம் தான், சீமானுக்கும் அது கேம் தான், சும்மா ஒரு பப்ளிசிட்டி தான். அது நான் மறக்க வரல. சினிமாவில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அரசியல் களம் வந்தால் சீமான் பேரை வைத்து தான் நீங்கள் வந்து சினிமாவில் சீமான் பேரை வச்சு தான் விஜய்க்கு வீஸ் வந்து சீமான் விஜய்னு பேசின வீடியோக்களை எடுத்து பாருங்கள். வெறும் விஜய் மட்டும் அவருடைய செய்தித் தொடர்பாளர் சகோதரர் பேசின வீஸ் எடுத்து பாருங்கள். வெறும் விஜய் பற்றி பேசினதுக்கு வீஸே இருக்காது, ரொம்ப டல்லாக இருக்கும். சீமான் பிளஸ் விஜய்னு எடுத்து பாருங்கள், நல்ல வீஸாக இருக்கும். இது மக்களும் அதை தான் விரும்புகிறாங்க. நம்ம சொல்லலாம் சீமான மக்கள் நேசிக்கிறாங்க. நம்மளில் ஒருத்தன் தலைவனாக வந்துட்டான், நாம தலைவனா வந்த மாதிரி அதை நினைக்கிறாங்க. ஒரு ஏழை குடும்பத்தில இருந்து வந்த ஒருத்தன் சொல்றாரு இல்லையா, நிக்கிற வந்து அடுப்பு அந்த சூட்டில் காய போட்டுட்டு ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி ஒரு எளிய பின்புலத்தில் வந்த ஒருத்தங்கிறதுல மக்கள் அவரை விரும்புறாங்க. அவருக்கு ஒரு கஷ்டம்னா மக்கள் தங்களுக்கு உள்ள ஒரு மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ பாமர மக்கள் சீமானை நேசிக்கிறாங்க, அது தெரியுது. இந்த வீம்ஸ் சீமானுக்கு வரும்போதே அது தெரியுது. விஜய் போன்ற நடிகர்களுக்கு அவங்களை மட்டும் ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு வீம்ஸே இல்லைங்கிறதே தெரியுது. என்றாலும் சீமான் மீது காழ்ப்புணர்ச்சி உள்ளவங்க சீமானை பற்றி குறைச்சி பேசிட்டு இருக்கும் போது சீமானுக்கு ஒரு இடர்பாடுகள், நெருக்கடிகள், பின்னடைவுகள் வரக்கூடாதுன்னு சீமானை நேசிக்கிற மக்கள் கருதுறாங்க. அது சீமானுக்கு கெய்னாட்டும் லாபம் மாட்டும் இருந்துட்டு இருக்கு. இதான் ஹியூமன் சைக்காலஜி. தமிழக சாதாரண மக்களோட ஒரு சைக்காலஜி இப்படி தான் இருக்குது. அதை நான் புரிஞ்சுக்கிட்டனால்தான் சீமானை பற்றி நான் பேசுறது எல்லாமே முழுக்க கரெக்டாக வந்துட்டு இருக்கு. ஓகே சார், இந்த மாதிரி ஜாதி பூசல் இல்லாத ஒரு கட்சியாக பார்க்கப்படுது வந்து நாம் தமிழர் தானே சார் இப்போதைக்கு. ஆனால் வந்து அவர்கள் மீது வந்து இந்த மாதிரி SC ST ஆணையம் வந்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கும் போது அந்த சமூக மக்கள் வந்து இதை எப்படி சரி எடுத்துப்பாங்க? அந்த சமூக மக்கள் பொறுத்தளவில் சீமான் வந்து தமிழர் தமிழர் அல்லாதாருன்னு அதை பார்க்குறாரு. அதில் எனக்கு சீமானோட கொள்கையில் மாறுபாடுகள் உண்டு. இதுலேயும் நான் சீமானை முழுக்க ஏற்றுக்கிறேன்னு சொல்ல முடியாது. நிறைய இதில் டைரக்ட்லி ஆப்போசிட்டாக கொள்கை ரீதியாக மாறுபட்டு தான் இருக்கிறேன். பட் மற்றவங்க கில்லிங்கின் சைலன்ஸ் பண்ணுறதும் இப்போ தினத்தந்தி எடுத்துட்டுங்க, பாலசுப்ரமணியத்தனார் ஐயா அவர்கள் வந்து எலெக்ஷனுக்கு முன்ன சீமானுக்கு 5% போட்டார், எடப்பாடிக்கு 30-க்கு மேலே போட்டார். எவ்வளோ பெரிய அநீதி. அப்போ இந்த மாதிரியெல்லாம் அநீதிகள் பலரும் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது சீமானை பற்றிய உண்மைகளையும் சீமானுக்கு மெரிட்டையும்
அரசியல் கொள்கை வேறுபாடு முழுக்க இருந்தாலும் நான் பேசிட்டு தான் இருக்கிறேன், நான் பேசுவேன், அது வெளிப்படையாக தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். தனிப்பட்ட முறையில் சீமான் எனக்கு ஒரு சகோதரர் தான், நல்லா தெரியும், நல்ல அறிமை உண்டு, 20 வருஷமா எனக்கு அறிமை உண்டு. உருந்து பல்ல சிறப்பாக இருப்பார், எப்பவும் பாசமாக சாப்பிட்டா அண்ணே அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்கன்னு தான் சொல்லுவார், அன்பாக இருப்பார். பட் பொலிட்டிக்கல் ஐடியாலஜிங்கிறது வேறனாலும் கூட அவருக்கு ஒரு அநீதி இழைக்கப்படும் போது அவர் பற்றிய உண்மையெல்லாம் நான் பேசிகிட்டு இருக்கேன். இதுவரை அவர் பற்றி நான் பேசுனது எதுவுமே தப்பாக இல்லைங்கிறதான் 100 உண்மை. அவருக்கு எதிராக பேசுகிறவங்க சொன்னது எல்லாமே தப்பாக இருக்குங்கிறது தான் தெளிவாக மக்கள் தெரிஞ்ச உண்மை. இந்த SC ST இந்த மேட்டரில் வந்து சீமானி பேன அரசியல் பண்ணுறாருன்னா எனக்கு அது உடன்பாடாக இருக்குன்னு கட்டாயம் இல்லை. அவர் அறிக்கை வந்து அவர் இது வந்து டாக்டர் கிருஷ்ணசாமி வெளியிட்ட அந்த யூனிவர்சிட்டியில் உள்ள பறையர் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு அந்த அருந்ததி ரோட தனி இடஒதுக்கீட்டால் வந்து பாதிப்புங்கிற மாதிரி பறையர் தேவேந்திரகுல வேளாளருக்கான அரசியலை அவர் முன்னெடுக்கிறாரு. அதை கிருஷ்ணசாமி எடுத்துட்டாரு, கிருஷ்ணசாமி அந்த விஷயத்தில் திமுக விமர்சிச்சிட்டாரு, அதை ஆதரித்த எடப்பாடி பழனிசாமி விமர்சித்து அந்த கூட்டணியை விட்டே இந்த அருந்ததி விஷயத்திலிருந்து தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பின் தலைவராகட்டும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஐயா டாக்டர் கிருஷ்ணசாமி விலகி போயிட்டாரு. சீமான் கிருஷ்ணசாமிக்குள்ள அந்த இதை எடுத்து செந்தூர கூட்டத்தில் பேசினார், திருமாவளவனையும் அதில் கார்னர் பண்ணுற மாதிரி தான் அது பேசுகிறாரு. ஸோ அவர் இந்த இஷ்யூ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த இஷ்யூ தொடர்பான பறையர் தேவேந்திரர் மக்களோட இதுக்காக இது பண்ணுறாரு. அவர் அதில் என்ன சொல்கிறாருன்னா, அருந்ததி இடஒதுக்கீடு பொது போட்டியில் இடத்துலருந்து எடுத்துக்கொடு, ஏன் பறையர் தேவேந்திரர் இவங்களுக்குள்ள 18% எடுத்து கொடுங்கிற ஒரு இதை கேட்குறார் செந்துறையில். அவரோட பேச்சின் சாராம்சம் அதுதான். ஸோ இந்த இஷ்யூவை அவர் முன்னெடுத்துட்டு போகிறாரு. இந்த இஷ்யூ எனக்கு ஏற்புடையதா இல்லையாங்கிறதெல்லாம் மேட்டர் இல்லை. பட் இந்த இஷ்யூ அவர் யாருக்காக எடுத்துகிட்டு போகிறாரோ அந்த மக்கள் மத்தியில் வந்து அவருக்கு ஒரு ஆதரவு வளையத்தை கொடுக்கணும் தான் நான் கருதுகிறேன். ஸோ அவர் பார்வையில் இந்த அட்டோணி பிரிவில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பறையர் தேவேந்திரகுல வேளாளர் ரெண்டு தரப்பு மக்கள் வாக்கையும் டார்ஜெட் பண்ணுறாரு. இன்னும் ஆரம்ப கட்டத்திலே ஒரு 16 பறையர் சமூக மக்களை பொது தொகுதியில் போட்டார். இப்பவும் 5வது முறை நிற்கும் போதும் ஒரு 16 பறையர்களை பொது தொகுதியில் போடுவார், ஒரு 5-6 தேவேந்திரகுல வேளாளர்களையும் பொது தொகுதியில் போடுவார். இதில் என்னோட ஒரு இஷ்யூலேருந்து அவர் மாறுபட்டு நிற்கிறார், நான் அருந்ததிரனையும் போடுறேங்கிற ஒரு எண்ண ஓட்டம் எனக்கும் உண்டு. அவருடைய கருத்தியிலிருந்து அவர் பார்வை செலுத்துறாரு, நான் ஏன் என்னுடைய கருத்தியிலிருந்து என்னுடைய பார்வை செலுத்துறேன். பட் அவர் என்ன சொல்றாரு என்ன பேசுறாருங்கிறத நான் இருட்டடிப்பு செய்ய தயாரில்லை. இவர் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கும் பறையர்களுக்காகவும் சீமான் பேசுறாருங்கிறத எந்த ஊடகமும் போடலை, தினத்தந்தியும் அதை போடலை, தினமலரும் அது போடலை. பட் நான் வந்து அவர் பேசுறாருங்கிறத நான் சொல்றேன். அதே வேளையில் என்னோட பார்வை அதில் வேறுபட்டு இருக்குங்கிறது நான் பதிவு பண்ணதுக்கு தயங்காதவன். ஓகே சார், இதை தொடர்ந்து பல்வேறு ஊடகங்கள் வந்து நேற்றுலேருந்து வெளிக்கொண்டு வர செய்தி என்னென்னா, சீமான் அவர்கள் வந்து இந்த விவகாரத்தில் வந்து கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வராங்கல்ல சார், அதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அதான் நீங்கள் சொன்னீங்களே, இதில் கைது செய்யப்பட்ட துறைமுருகனே உடனே விட்டுட்டாங்கன்னு சொல்லும்போது வந்து சீமான் கைது செய்யக்கூடிய வாய்ப்பு ரொம்ப குறைவு. இதில் ஒன்றும் அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகலன்னு தான் எனக்கு தெரியுது. அஃபென்ஸ் மேட் அவுட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுன்னா ஃபஸ்ட்டிலே வந்து காவல்துறை அதிகாரி அப்போவே வந்து லீகல் ஒப்பீனியன் வாங்கி கைது பண்ணியிருப்பார். இப்போ SC ST ஆணையம் அது என்னன்னு பாருங்கன்னு தான் சொல்றதே தவிர, அதை பார்த்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லுங்க தவிர ஒரு ஆர்டர் ஒன்றும் போடலை. ஸோ அவர்களை கைது செய்ய வாய்ப்பு உண்டு, லீகல் ஒப்பீனியன் வாங்கி கைது பண்ணியிருப்பார். ஸோ இப்போவுமே லீகல் ஒப்பீனியன் கேட்பாப்பில் என்னை பொறுத்தவரை லீகல் ஒப்பீனியன் அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகலைன்னு தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகாத போது கைது பண்ணால் நீதிமன்றம் உடனே விடுதலை பண்ணோம். அப்படி சீமான இதில் கைது பண்ணால் ஒரு சேலஞ்சிங்காக சீமான் கைது செய்யப்பட முடியாதுன்னு சொல்கிறாரு, கைது பண்ணி காட்டுறோங்கிற மாதிரி இல்லை அவரும் மேடைக்கு மேலே சொல்லியிருந்தார், முடிஞ்சா என்ன கைது பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பேச நான் கேட்டேன். அதை தான் பண்ணுறாரு. அப்படி கைது பண்ணால் பொலிட்டிக்கல் ரீதியாக சீமானுக்கு ஆதரவு வரும். அதை ஜெயலலிதா பாடியில் கூட பண்ணலாம். ஜெயலலிதா வந்து டாக்டரையாக கைது பண்ணும்போது அந்த ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஜெயலலிதா, கலைஞர் மாதிரி இல்லைன்னு சொல்லி அந்த பறைய சமூக வாக்கு வந்து ஜெயலலிதா கன்சாலிடேட் பண்ணாங்க. ப்ரோ வன்னியர் ஆண்டி ராமதாஸ்ன்னு பறைய சமூக வாக்க ஜெயலலிதா மேர் கன்சாலிடேட் பண்ணாங்க. 8 வன்னியர் கேண்டிடேட் விட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் செல்ஃப் ரிலேஷன்ஷனோட உண்மையை சொல்கிறேன், ப்ரோ வன்னியர் பண்ண சொன்னது ஜெயலலிதாவுக்கு நான் தான். பட் ஆண்டி ராமதாஸ் பண்ண சொல்லலை, ராமதாஸை கைது பண்ணி அந்த கொடுமைப்படுத்த செய்யலை, அது கொடுமை தவறு இயற்கை தண்டனை ஜெயலலிதா அம்மையார் அடைஞ்சாங்க. இதெல்லாம் நம்ம வெளிப்படையாக எதையும் பேசக்கூடிய ஒன்றான். பட் ஜெயலலிதா வந்து ராமதாஸுக்கு எதிராக அந்த இதை பண்ணுனா இவங்க கன்சால்டேட் ஆவாங்கிறது லெவலில் பண்ணினாங்க, அந்த லாபத்தை அடைஞ்சாப்புல. அதே மாதிரி அரசியல் ரீதியாக சீமானை கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணினா அது பிறமொழியாளர்கள் ஆதரவு கிடைக்குங்கிற
ஒரு கால்குலேஷன், பொலிட்டிக்கல் கெயின் வருங்கிற ஒரு கால்குலேஷன் இருந்ததுன்னா திமுக செய்யலாம். இல்லை சீமான் பெரிய அளவில் வளர்ந்துருவாரு, இப்போ அருந்ததியர் பரையர் தேவேந்திரர் இதெல்லாம் ஒரு பேசுகிறாரு, அருந்ததியர் வாக்கு திமுக தான் கன்சாலிடேட் ஆகும், இதை வேற டிஸ்ட் பண்ணி சீமான் அரசியல் பண்ணுறான்னு சொல்லும்போது கைது பண்ணால் இந்த பிரிவு மக்கள் மத்தியிலெல்லாம் சீமானுக்கு ஆதரவு வளையம் பெறுகிறோம், தமிழ் தேசியர்கள் மத்தியில் உலக அளவில் சீமானுக்கு ஒரு ஆதரவு வளையம் வந்துடும், அதனால் கைது பண்ணி பெரிய ஆளாக காண்டான்னா கைது பண்ண மாட்டாங்க. இது ஃபைனல் டிசிஷன் எடுக்க வேண்டியது திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான ஐயா மு க ஸ்டாலின் தான். சீமான் கைதெல்லாம் இடையில ரெண்டு மற்றவங்க நினைச்சு முடிவு பண்ணிட முடியாது. முதல்வர் இது கரெக்டா சரியா, அது அரசியல் ரீதியா என்ன சட்ட ரீதியா என்னன்னு பார்த்து முதல்வர் சாங்ஷனுக்கு பிறகுதான் அது நடக்கும் நான் கருதுறேன். தமிழக முதல்வர் என்ன முடிவு எடுக்கிறான்னு பார்ப்போம். என்னோட பார்வையில கைது பண்ணதுக்கு முகாந்திரம் இல்லை, அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகலைங்கிறதான் என்னோட கருத்தா நான் முன்வைக்கிறேன். அப்படி அது கைது செய்யப்பட்டாலும் அது வந்து நாம் தமிழருக்கு வந்து மிகப்பெரிய கெய்னா மாறிடும். ஓகே சார், இந்த மாதிரி தொடர்ச்சியாக வந்து பிரச்சனைகள் வந்து வந்துட்டே இருக்கு, ஆனால் நாம் தமிழர் தம்பிகளும் வந்து இதை பெருசாக பார்க்கறது இல்லையா? அது ஏன் சார் இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து அந்த கட்சி ஆரம்பத்துல இருந்தே பிரச்சனைக்குள்ள வர்றது தானே? குண்டாஸ் ஆக்டில் சீமானும் அமீரும் போனாங்க. நீங்க 1.1 இருந்து ஒரு துணை நடிகர் இந்த அளவுக்கு 8.2 வருவாருன்னா யோசிச்சு பாருங்க. தினகரம் எவ்வளோ பெரிய ஆள், ஆர்கே நேரில் ரெட்டலையும் உதயசூரியும் தூர தூக்கி போட்டார். அப்படி போட்டனால்தான் ரஜினிகாந்தே தினகரன் நம்பி தான் கட்சி ஆரம்பிப்பு சொன்னார். ரெட்டலையும் ஒண்ணும் இல்லை, உதயசூரியனும் ஒண்ணும் இல்லைன்னு. அந்த தினகரன் வந்து இன்னைக்கு 5.5 போய் 2.2 போய் 2 சீட்டு நிற்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டாரு. ஒரு அவருக்கு ஒரு வேல்யூ இருக்கு, லீடர்ஷிப் இருக்கு. குக்கர் சின்னத்தில் நின்று ரெட்டலையை 13% போய் டெபாசிட் இலக்க வச்சுட்டாரு. எடப்பாடியை தான் யாரணி காட்டி கொடுத்துட்டாரு. அதெல்லாம் நான் தினகரனை மதிக்கிறேன். ஆனால் ஜெயித்து 5.5 இருந்த தினகரன் இன்னைக்கு கீழே இறங்கி வந்துட்டார். கமல்ஹாசன் எவ்வளோ பெரிய கலைஞர், 3.8 இருந்தவர், அவர் வந்து எடுத்தெடுப்புலே 3.8 வந்தார். சீமான் எடுத்தெடுப்பில் வந்தது 1.1 தான் வந்தார். சீமானோட 3 ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லே வந்தவர். நீ சீமான் 8.2 போயிட்டார். கமல்ஹாசன் அவர் பிரச்சாரத்துக்கு வலிமை இருக்குண்ணா, கமல்ஹாசன் குறைச்சி மதிப்பிடலை. கமல்ஹாசனுக்கு வந்து திருமாவளம் போய் நன்றி தெரிவிக்கிறாரு, ரவிக்குமார் போய் நன்றி தெரிவிக்கிறாரு, திமுக எம்பிக்கள் கூட்டணி கட்சிகள் அவர் பிரச்சாரத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கனால தான் போய் நன்றி தெரிவிக்கிறாங்க. ஈரோடு கிழக்கில் வந்து அவர் பிரச்சாரம் பண்ணி அந்த வாக்கள் எல்லாம் திமுக எடுத்தாங்க. கமல்ஹாசனை குறைச்சி மதிப்பிடலை. ஆனால் சீமானோட கம்பேர் பண்ணும்போது சீமான் வந்து தொடர்ந்து தனிச்சே நிற்கிறனால வளர்ந்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுதான் அவர் சீமான் சொல்றாரு, வர்றது ஈஸி தொடங்குறது ஈஸி, நீடித்து நிலைச்சு அதை கண்டினியூ பண்ணாதான் கஷ்டங்கும் போது சீமானுக்கு மெரிட்டே தொடர்ந்து துணிச்சலாம் 5வது முறையும் தனிச்சிருக்க போறாங்க தான் சீமானுக்கு மெரிட்டு. ஸோ அந்த மெரிட்ல சீமான் வளரும் போது இந்த மாதிரிப்பட்ட அம்புகள்லாம் அவருக்கு பூக்களாக தான் மாறும், அது அவருக்கு பிளஸ்ஸாக தான் மாறும். ஓகே சார், சீமான் மீது போடப்பட்ட வழக்கை பற்றிய தெளிவாக விளக்கம் வச்சுங்க. ஒரு நேரத்துக்கு மிக்க நன்றி சார். அரசியல் கருதனுடன் இணைந்திருங்கள். அரசியல் கருதனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.